நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஆமாம், இந்தியாவோடைய மிகப்பெரிய ஒரு சந்தை. என்னங்க கோயம்பேடை விட பெரிய சந்தையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கோயம்பேடா அதை விட 100% பெரிய மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸுங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 11 கோடி மெம்பர்ஸ் அதில் வந்து இந்தியாவில் மட்டுமே இருக்காங்க. அப்படி என்ன மார்க்கெட் பிளேஸ், 11 கோடி பேர் கொண்ட ஒரு அங்கத்தினராக கொண்ட ஒரு மார்க்கெட் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம அமேசான் தான். ஆமாம், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேர் வந்து ஆன்லைன் யூசர்ஸ், அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய குடிமக்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 50 கோடி பேரில் சுமார் 11 கோடி பேர் அமேசானில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அமேசான் மூலியமாக பொருட்கள் வாங்கிறது, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து 11 கோடி பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சந்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன உங்களோட ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சிட்ருக்கீங்க, தினம் தினம் ஒரு 4 பேர் 5 பேர் வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த அமேசான் அப்படின்ற மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணும்போது சுமார் 11 கோடி பேர் வந்து இதை விசிட் பண்ணுறதுக்கான, உங்களுடைய ப்ராடக்டை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அமேசான் பிளாட்ஃபார்மில் எப்படி உங்களுடைய சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாரி வழக்கம், நான் ஒரு பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஸ் ஷோ ஆஃப் ஃபார்ம். அண்ட் இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். அமேசான் போர்ட்டல் மூலிமா நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முதல்ல ஒரு அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்க. இந்த செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தயாராக வச்சுக்கணும். இந்த செல்லர் அக்கௌண்ட்டுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பான் கார்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், மூணாவது உங்கள் பேரில் ஜிஎஸ்டி, அண்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 4 தாங்க ரெக்குயர்மெண்ட். ஸோ இந்த 4 பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல பான் கார்டு. பான் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொப்பரேட்டராக, அதாவது ஒரு இண்டிவிஜுவலாகவோ இல்லை வந்து ஒரு ப்ரொப்பரேட்டர்ஷிப் ஃபார்மாவோ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுடைய பான் கார்டு தான் உங்களுடைய கம்பெனிக்கான பான் கார்டாகவும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட், எல்எல்பி, பப்ளிக் லிமிடெட், 1% கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனியோடைய பெயரில் நீங்கள் வந்து இந்த அமேசான் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கான அந்த கம்பெனியோடைய பெயரில் பான் கார்டு அப்படின்றது எடுத்துருக்கணும். ஸோ இது முதல் ரெக்குயர்மெண்ட். ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் பொதுவாக கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோங்க. இந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய கம்பெனி பேரில் மினிமம் ஒரு 2 ப்ரூஃப் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். இந்த 2 ப்ரூஃப் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கலாம், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தமான ஃபுட் லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோ, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட், நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், அந்த மாதிரி எந்த ஒரு உங்களுடைய கம்பெனி பேரில் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்திருந்தாலும், அரசாங்கத்து மூலமாக வாங்கின லைசன்சஸ் எடுத்திருந்தாலும், அதை நீங்கள் வந்து ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு 2 கவர்மெண்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ணி நீங்கள் இதை கேஒய்சி டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணி உங்களுடைய கம்பெனி பேரில் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ணலாம். இந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ணால் தான் உங்களால் ஒரு பிஸ்னஸாக, இந்த அமேசான் மூலமாக நீங்கள் ப்ராடக்ட் விற்கிறீங்க வாங்குறீங்க இல்லையா, இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். இல்லைனா இதில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத வச்சுட்டு தான் நீங்கள் இந்த அமேசான் செல்லர் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட். மூணாவது ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அப்படின்றது 2017 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சட்டம். ஸோ இதன் மூலிமா நிறைய முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்தது, அதாவது சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், வேட்டு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே டாக்ஸ் சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க, அதுதான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் அதாவது என்று ரிஜிஸ்டர் பண்ணோன்னா, கண்டிப்பாக நீங்கள் இகாமர்ஸ் போர்ட்டல், இகாமர்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இகாமர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பொருட்கள் விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வாங்கியிருக்கணும். இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான போர்ட்டல் இருக்குது, அதாவது gst.gov.in அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அக்கௌண்ட் அதில் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். அதாவது உங்களுடைய பான் கார்டு யூஸ் பண்ணி, நீங்கள் ப்ரொப்பரேட்டராக இருந்தால் ப்ரொப்பரேட்டருடைய பான் கார்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், இல்லை நீங்கள் கம்பெனியாக இருந்ததுன்னா கம்பெனியோடைய பான் கார்டு நம்பர் கொடுத்து நீங்கள் இதுக்கான டிஆர்என் நம்பர் அப்படின்றது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிஆர்என் நம்பரை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையும் இந்த ஜிஎஸ்டியோடைய போர்ட்டலில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்களுடைய கம்பெனி பேர் என்ன, கம்பெனியோடைய அட்ரஸ் எங்கே இருக்குது, அதே மாதிரி இதோட ஓனர் யார், ஓனரோட அட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ், இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்பரேட்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரொப்பரேட்டருக்கான ஆதார் கார்டு,
பான் கார்டு, அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அண்ட் இந்த இடத்துக்கான, அதாவது எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கான கமர்ஷியல் ரெண்டல் டீடு, இபி ரிசிப்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ஜிஎஸ்டிக்கான ஆதார் வெரிஃபிகேஷன் வரும். அதை சப்மிட் பண்ணிங்கன்னா கம்பெனி பேரில் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்துருங்க. ஸோ இதுதான், அதாவது முதல்ல பான் கார்டு, ரெண்டாவது உங்களுக்கான கரண்ட் அக்கௌண்ட், மூணாவது உங்களுக்கான ஜிஎஸ்டிஎன். இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ஆன்லைன், அதாவது அமேசான் மூலமா விற்கக்கூடிய அந்த ஆன்லைன் அக்கௌண்ட் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய பொருட்களை ஆன்லைனில் விற்க முடியும். அடுத்ததாக உங்களுடைய பொருட்களை எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பொருட்கள் நீங்கள் என்ன பொருட்கள் ஆன்லைனில் விற்கணுமோ அதுக்கான ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நீங்கள் வாங்கியிருக்கணுங்க. அதாவது நீங்கள் பொருட்கள் விற்கிறீங்க இல்லையா, அந்த பொருட்கள் உங்களுடையது தான் அப்படின்றத குறிக்கிறதுக்கான ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன். இல்லை நான் வந்து மற்றவங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து விற்கிறேன், மற்ற கம்பெனிஸோடைய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், அதனால் நான் இந்த இந்த ப்ராடக்ட்ஸை நான் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணுங்க. அதாவது நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட். அதாவது இப்போ ஒரு பிரிட்டானியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரிட்டானியா கம்பெனியோட பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் விற்கிறதுக்கு அவங்க உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட், அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த பொருட்களை தான் விற்கிறீங்கன்னா உங்கள் பேரில் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு இந்த ஆன்லைன் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக நீங்கள் இதில் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்களோ அதுக்கான மொத்த பணமும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடாது. அதுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு வரும். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் ஒரு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு மாதத்தில் பொருட்கள் விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான செலவுகள்லாம் போக, அதாவது அவங்க அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கான கமிஷன் சார்ஜஸ் போடுவாங்க, மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் விற்கிறதுக்கான அக்கௌண்ட் சார்ஜஸ் போடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் போடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாய், 10,000 ரூபாய் நீங்கள் வந்து இதில் விற்கிறீங்க ப்ராடக்ட்ஸை, அதில் வந்து அவங்க இந்த செலவுகளுக்கெல்லாம் ஒரு 4,000 ரூபான்றதை எடுத்துப்பாங்க, உங்களுக்கு 6,000 ரூபாய் அப்படின்றது வரும். இது ஒரு நான் ஒரு குத்துமதிப்பான ஒரு அமௌண்ட் தாங்க சொல்கிறேன். நீங்கள் இதுவும் வந்து, அதாவது எனக்கு 4,000 ரூபாய் போதா, 6,000 ரூபாய் தான் என் கைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கடைக்கு வாடகை எடுக்கிறீங்க, அந்த கடையில் வந்து நீங்கள் பொருட்கள் விற்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செலவுகள் ஆகும். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டருந்து பொருட்களை நீங்கள் வாங்கி ரீட்டெயிலாக நீங்கள் கடை வச்சு விற்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகும். அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த அமேசான் அப்படின்றது ஒரு நல்ல வே ஆஃப் ப்ரொமோட்டிங் யுவர் ப்ராடக்ட். நீங்கள் இது மூலமா ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து பொருட்கள் விற்க முடியும். வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் அதெல்லாம் எதுவும் பண்ணாமலே நீங்கள் அமேசான் மூலமா பொருட்கள் விற்க முடியும். அவங்களே இதுக்கான டெலிவரிக்கான ஆக்டிவிட்டீஸ், அவங்களே எங்கே இது எங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய பொருட்கள் உற்பத்தி பண்ணியோ இல்லை வெளியேருந்து வாங்கி உங்களுடைய பிராண்ட் பேரில் நீங்கள் இதுக்கான ரீபேக்கிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா மட்டுமே போகும், ரொம்ப சுலபமாக நீங்கள் ஆன்லைனில் விற்க முடியும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகள் நீங்கள் பதிவு செய்யலாம், அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் அறிவழகன், நான் ஒரு பிசினஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஸ் ஷோ ஆஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அமேசானில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னொரு ஒரு வீடியோவில் இந்த அமேசானில் எப்படி ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ப்ரொமோட் பண்ணுறது, இதன் மூலிமா உங்களுடைய பிசினஸை எப்படி பெருக்கிறது அப்படின்னு வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.